இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கோல்காரன் யார் என்பதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் தனிப்பட்ட சில ரகசியங்களை பலரிடம் திரிபவன் தான் கோல்காரனாக இருக்கிறான் இங்குள்ள காரியத்தை வேறொரு இடத்திலும் வேறொரு இடத்தில் உள்ள காரியத்தை மற்றொரு சொல்லித் திரிகிற ஒரு மனிதன் தனிப்பட்ட மனிதனின் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதை நாம் பரப்புவதற்கு மற்றவரிடம் சொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது ஆனால் இந்த கோள்காரனோ இதை தன்னுடைய வேலையாக வைத்துக்கொண்டு பலருடைய ரகசியங்களை அறிந்து கொள்கிறவன் மட்டுமல்ல அந்த ரகசியங்களை பரப்புகிறவனாகவும் இருக்கிறான் இதுதான் அவன் செய்கிற ஒரு பயங்கரமான ஒரு காரியம் ஆனால் அதை அவன் செய்துவிட்டு விளையாட்டுக்காக தான் அப்படி செய்தேன் விளையாட்டாக தான் பேசினேன் என்று சொல்லுவான் ஆனால் அதனுடைய விளைவோ உள்ளத்திற்குள் தைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பயங்கரமான காயங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் அது உண்டாக்குகிறதாக இருக்கும் என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது நானும் நீங்களும் இந்த காரியத்திலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் இதனுடைய விளைவு என்னவா இருக்கிறது என்று சொன்னால் நீதிமொழியில் பதினோராவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிப்பேன் ஆனால் புறங்கூறி திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புறங்கூறி திரிகிறவன் என்ற பதமானது இந்த வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது முதுகுக்கு பின்னதாக பேசுகிற ஒரு மனிதன் ஒரு நபர் இல்லாத பொழுது அவனை பற்றி அவமானமாய் அவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் இந்த வசனத்திலே ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கும் தெரியாத மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை இந்த மனிதன் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான் அந்த வசனத்தினுடைய பின்பகுதியிலே பொழுது ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றொடைய ரகசியங்கள் தெரிந்திருந்தும் அதை வெளிப்படுத்தாத மனிதன் யாராயிருக்கிறான் என்று சொன்னால் ஆவியில் உண்மையுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அந்த புறங்கூறி தெரிகிறவன் யாராயிருக்கிறான் உண்மையற்றவனாக இருக்கிறான் ஒருவேளை அந்த ரகசியமானது அந்த மனிதனாலேயே இவனுக்கு தனிப்பட்ட முறையிலே சொல்லப்பட்டிருக்கலாம் இவனை நம்பிதான் அதை சொன்னார்கள் ஆனால் இவனோ உண்மையற்றவனாக அதை தனக்குள்ளே அடக்கி வைக்க பலனற்றவனாக அவைகளை வெளிப்படுத்துகிறவனாயிருக்கிறான் இவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழியில் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாசிப்போம் வாசிப்போமானால் மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் உயிருக்குயிராய் சிநேகமாயிருந்தவர்கள் பல காலங்களாக சிநேகமாயிருந்தவர்களை கூட இந்த கோள்காரன் பிரித்து விடுகிறானாம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை உண்டாக்குகிறார்கள் குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை உண்டாக்குகிறார்கள் ஏன் தேவனுடைய சபைக்குள்ளும் இப்படிப்பட்டவர்கள்தான் பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிப்போமானால் விறகில்லாமல் நெருப்பு அவியும் கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த கோள்காரர்கள் என்ன செய்கிறார்களாம் சண்டையை உண்டு பண்ணுகிறார்கள் சண்டைக்கு காரணமாக இருக்கிறார்கள் இந்த இதுவாக தான் இருக்கிறது என்பதை நாம் கவனித்தாக வேண்டும் பரிசுத்த வேதாகமம் இப்படிப்பட்டவர்களை பற்றி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் லேவியராகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து இப்பொழுது பேசவில்லை சாலமோனுக்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதை பற்றி சொல்லி இருக்கிறார் உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம் நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார் உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக என்று சொல்லுகிறார் சிலருடைய வேலை இதுவாகவே இருக்கிறது பல ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக நேரம் செலவு செய்கிறார்கள் அறிந்து கொண்ட ரகசியங்களை பரப்புகிறார்கள் கோல் சொல்லி திரிகிற்கு சொல்லி வேதம் சொல்கிறது ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதே கோல் சொல்லி திரியாதே என்று சொல்லுகிறார் தேவனுடைய கட்டளையா இருக்கிறது வார்த்தை நம்மை பார்த்து தெளிவாய் சொல்லுகிறது இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யக்கூடாது என்பதை சொல்கிறார் நீதிமொழி இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிப்போமானால் தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே என்று சொல்கிறார் இரண்டு வார்த்தைகள் இந்த இந்த பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று திரிகிறவன் மற்றவனை ஏழனமாய் பேசி அவனை தூற்றிக்கொண்டு திரிகிறவன் மற்றொரு வார்த்தை என்னவென்று சொன்னால் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே என்று சொல்கிறார் அலப்புகிறவன் யார் என்று சொன்னால் தனக்கு தான் எல்லாம் தெரியும் தான் தான் யோக்கியன் மற்றவர்கள் எல்லாருமே கேவலமானவர்கள் என்பது போல பேசிக்கொண்டு திரிகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களோட கலவாதே என்று சொல்லுகிறார் லேவி ராமத்தில் சொல்லிக் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அந்த பணியை நாம் செய்யக்கூடாது மற்றவருடைய ரகசியங்களை அடக்கி வைக்க பழக வேண்டும் இரண்டாவது காரியம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களோட கலவாதே என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் யாராவது ஒருவன் இப்படிப்பட்ட பணிகளை செய்வானான் அவனை உன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளாதே அவனை உன்னை விட்டு விரட்டிவிடு என்பதை தெளிவாக வேதம் சொல்லுகிறதாக காணப்படுகிறது ஆண்டவர் சிலருடைய ரகசியங்களை பரிசுத்த வேதாமத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாரே வெளிப்படுத்தி இருக்கிறாரே அதனுடைய காரியம் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் தாவீதியினுடைய பாவமானது நாத்தானிடம் சொல்லப்பட்டது தாவீது தான் செய்ததை மறைத்து வைத்தான் ஆனால் ஆண்டவரோ அதை நாத்தானுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் இரண்டு சமயில் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கர்த்தர் நாத்தானை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக அனுப்பினார் செய்த எல்லா காரியத்தையும் நாத்தானிடம் சொல்லி அவனை போய் கண்டிக்கும்படியாக அவனுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்தும்படியாக அதனுடைய விளைவுகளை பற்றி அவனோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் அவனை அனுப்புகிறார் ஒருவேளை மற்றனுடைய ரகசியங்கள் நமக்கு தெரிய வருமானால் அந்த தனிப்பட்ட நபரிடத்திலே போய் பேசும்படியாக அந்த தனிப்பட்ட நபரை நாம் எச்சரிக்கும்படியாக எல்லாருக்கும் தெரிவிக்கும்படியாக அல்ல அந்த தனிப்பட்ட நபரோடு கூட நாம் பேசி அவனை அந்த பாவத்திலிருந்து விலகி வரும்படியாக அவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இதுதான் தேவனுடைய நோக்கம் இதுதான் நாத்தான் அன்றைக்கு செய்த ஒரு காரியம் மத்திய பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் என்று சொல்லி மிக அழகாக வாசிக்கிறோம் சபையிலே ஒரு சகோதரன் குற்றம் செய்வானானால் அந்த குற்றம் நமக்கு தெரிய வருமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நீயும் அவனும் தனித்திருக்கும் போது அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து என்று சொல்லி தெய்வன் தெளிவாய் சொல்கிறான் எல்லாருக்கும் முன்பதாக அல்ல யாருக்கும் தெரியாத வண்ணத்திலே அவன் தனிமையாயிருக்கும் நேரத்திலே அவனிடத்திலே போய் அவன் செய்த காரியத்தை நாம் அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் வாசிக்கும் பொழுது சகோதரரே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று சொல்கிறார் அந்த மனிதனுடைய ஆத்துமாவை நாம் ரட்சிக்கிறோம் இந்த பணியை செய்யும் பொழுது மற்றொன்று அவன் மனம் திரும்பாமல் போவானே எவ்வளவு பாவங்களுக்கு அவன் காரணமாய் மாறுவான் அந்த எல்லாம் மூடுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இதற்காக நாத்தானிடம் தாவிதனுடைய பாவங்கள் வெளிப்படுத்தப்பட்டது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே வாசிப்போமானால் ஆண்டவர் திஸ்பியன் எலியாவுக்கு ஆகாப்பை பற்றி சில உண்மைகளை வெளிப்படுத்துகிறார் அங்கேயும் எலியா போய் ஆகாப்பை சந்திக்கிறதை பார்க்கிறோம் வாசிக்கிறேன் பாருங்கள் நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ இதோ அவன் நாபோதீன் ராஜ்ய தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான் என்று சொல்கிறான் நாபோத்தின் தோட்டத்தின் மேலே ஆசை வைத்தான் ஆகா அதை விலக்கி கேட்டான் ஆனால் நாபோத்தோ கொடுக்க மறுத்தான் நாபோத்தின் மேல் குற்றங்களை சாட்டி அவனை கொலை செய்து அந்த தோட்டத்தை எடுத்துக்கொள்ள போகும் போகும்பொழுதுதான் தேவன் எலியாவின் இடத்திலே பேசி நீ போய் அவனை சந்தி அவன் செய்த குற்றத்தை அவனுக்கு எடுத்து காட்டு அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை சொல்லு என்பதை சொல்லுகிறார் ஆகாப் ராஜாவாக இருந்தாலும் எலியா தைரியமாக போய் அவனை சந்திக்கிறான் எலியா ஆகாப்பை சந்தித்த பொழுது இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான் அதற்கு அவன் கண்டுபிடித்தேன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய நீ உன்னை விற்று என்று சொல்லி எலியா தைரியமாக ஆகாப்பை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் சிலருடைய தவறுகளை நாம் அவர்களோடு கூட தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுதும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தாவிது தன்னை தாழ்த்தினான் ஆகாப்போ தன்னுடைய தவற்றை சுட்டிக்காட்டின இலியாவை என் பகைஞனே என்றுதான் தான் அழைக்கிறான் அப்படியானால் அவனுடைய மனதிலே அந்த மனம் திரும்புதல் காணப்படவில்லை அதனால்தான் அவனுக்கு பெரிய அழிவுகள் காத்திருந்தது தேவன் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அநேகரை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு திருப்பும்படியாக தேவன் நம்மிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் நாம் தனிப்பட்ட மனிதருடைய ரகசியங்களை அறிந்து கொண்டு அதை பரப்பி அநேகரை அவமானப்படுத்தும்படியாக தேவன் நம்ம இடத்திலே சொல்லாமல் அந்த மனிதர்களை நாம் தனிப்பட்ட முறையிலே சந்தித்து அவர்களை அந்த பாவத்திலிருந்து திருப்பும்படியாக தான் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த கோள்காரனோ விளையாட்டை போல எல்லா காரியங்களையும் செய்து அநேகரை அவமானப்படுத்துகிறான் பெரிய சண்டைகளை அவன் உண்டாக்குகிறான் சிநேகிதர்களை பிரித்து விடுகிறான் பெரிய இரத்த பழிகளுக்கு இவன் காரணமாயிருக்கிறான் இவனை நாம் நம்முடைய சமூகத்திலிருந்து துரத்தி விட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இவர்கள் சொல்லுவதை நாம் காது கொடுத்து கேட்போமானால் நாமும் அவர்களோடு கூட உடந்தையாயிருக்கிறோம் என்பதுதான் பொருளாகும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் நம்மிடத்திலே வந்து மற்றவர்களை பற்றி அவதூறாய் பேசுவார்களானா அவர்களை நாம் துரத்தி விட வேண்டும் இப்படி நீ பேசக்கூடாது சொல்லி அவன் முகத்துக்கு நேராக நாம் அவனை கடிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாமும் அவனோடு கூட சேர்ந்து அந்த தவற்றை செய்கிறவளாக தான் இருப்போம் என்பதை மறந்து போக வேண்டாம் ஒரு தாய் இப்படியாக தன் மகனிடத்திலே சொன்னாலாம் மற்றவனைப் பற்றி உங்களால் நல்ல காரியத்தை சொல்ல முடியாது என்றார் ஒரு காரியத்தையும் அவனை பற்றி நீ சொல்ல வேண்டாம் அமைதலாயிரு என்று சொல்லி சொன்னாலாம் இது மிக முக்கியமான ஒரு ஆலோசனையா இருக்கிறது மற்றவனுடைய நலமான காரியங்களை பேச பழக வேண்டும் மற்றவர்களின் நலன்களை பேச ஆரம்பிப்போமனா மற்றவர்களின் மேன்மையான குணங்களை பேச ஆரம்பிப்போமனா மற்றவருடைய நன்மைகளை பேச ஆரம்பிப்போமனா இந்த உலகம் பெரிய ஆசிர்வாதத்துக்குள்ளாய் கடந்து போக முடியும் அநேக குடும்பங்கள் வாழ ஆரம்பிக்கும் அநேக நண்பர்கள் பிரிந்து போனவர்கள் இணைய ஆரம்பிப்பார்கள் அநேக குடும்பங்கள் ஒன்று சேரும் சபைக்குள்ளே பிரச்சனைகள் உருவாகாமல் இருக்கும் நன்மைகளை பேச பழகுவோம் மற்றவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டாம் மற்றவருடைய தவறுகளையே பேசிக்கொண்டு அலைய வேண்டாம் மற்றவர்களிடத்தில் எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது அதை நாம் பேச பழக வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை உண்டாக்கும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்வோம் முடிந்தால் நன்மையை பேசுவோம் அல்லது ஒன்றும் பேசாமல் அமைதலாயிருப்போம் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் கர்த்ததாமினமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்